மகிமைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே. நன்மைகள் நாமே அடைவோம் வாரி, நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி. நன்மைகள் நாமே இன்றைய திருப்பள்ளியானது பின்வரும் கருத்துக்களுக்காக பிரான்சிஸ்கன் அருள் தந்தையால் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மரித்த அந்தோனி அம்மா அவருடைய ஆன்மை நிலைப்பாட்டிற்காக ஆண்ட்ரூ மற்றும் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர். மரித்த சிஸ்டர் நான்சியா, சிஸ்டர் ஃபாஸ்டினா, ஃபாதர் ஒலிவா மற்றும் சிஸ்டர் பல்பீனா அவருடைய ஆன்மை நிலைப்பாட்டிற்காக திருப்பள்ளியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மரித்த இருதய சுவாமி அவருடைய ஆன்மை இலைப்பாற்றிற்காக டேனியல் மற்றும் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர். மரித்த ஜோஸ்பின் குழந்தை சுவாமி ஆல்பர்ட் அவருடைய ஆன்மை இலைப்பாற்றிற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மரித்த ஜோசப் ஆல்பர்ட், மேத்யூ க்ரூஸ் ஃபெர்னாண்டோ, ரொசிட்டா ஜெபமாலை ஃபெர்னாண்டோ அவருடைய ஆன்மை இலைப்பாற்றிற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இன்று கடவுள் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற கரோல் கிரேசி கரோலின் அவருக்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாக அசுந்தா மேரி மற்றும் குடும்பத்தின் ஒப்புக் கொடுக்கின்றனர். இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜியானா மெரியா அரவிந்த் அவர் இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாக அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் நீயில் ஜெரோம் அவர் கடவுளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இன்று பிறந்த நாளை 50வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜான் போஸ்கோ அவர்கள் இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் சிறப்பு கருத்துக்காக ஆரோக்கியராஜ் அவர்கள் உடல் உள்ள ஆன்மசுகம் வெகு சீக்கிரமாக குணமடையவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலுமாக ஜோதி அவர்களுக்கு உடல் நிலை சீராக வேண்டுமாய் மீண்டும் கடவுளுடைய அருளால் சுகம் வேண்டி அவருடைய வயிற்று வலியிலிருந்தும் லிவர் வீக்கத்திலிருந்தும் விடுதலை பெற வேண்டுமாய் இருதயராஜ் மற்றும் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர். இந்த கருத்துக்களோடு சேர்ந்து நாம் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இன்று இந்த பவித்திர உன்னதமான திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்று புனித அந்தோனியாரின் 6வது நாள் நவநாள் திருப்பலியும் இணைந்து ஜெபிக்கின்றோம். இன்று அநேக இந்த நாட்களில் புனித அந்தோனியார் இறைவன் இறைமகன் இயேசு கிறிஸ்து அவர் வழியாக அவர் செய்த அற்புதங்களை புனித அந்தோனியார் வழியாக செய்த அற்புதங்களை நினைவுபடுத்தி தியானிக்கின்ற இந்த நேரத்தில் இன்று ஆண்டவர் இயேசு சிறு குழந்தையாக அநேக முறை புனித அந்தோனியார் வாழ்க்கையில் காட்சி கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் அவரை திடப்படுத்தவும் நம்பிக்கையில் வளர்ப்பவும் அவரை உற்சாகப்படுத்தவும் அவர் மென்மேலும் விசுவாசத்தில் வளர வேண்டுமாய் இறை மக்களுக்கு தன் நற்செய்தியை போதிக்க வேண்டுமாய் அவர் குழந்தை வடிவில் அவருக்கு அநேக முறை காட்சி கொடுத்திருக்கின்றார். இன்று நாம் நம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்கின்றோம். நீங்கள் உங்கள் ஒளி மக்களுக்கு முன் ஒளிர்வதாக என்று வாசிக்க இருக்கின்றோம். ஆண்டவர்
நாம் நம்முடைய ஞானஸ்தானத்திலே ஒரு மெழுகு திரை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குருவானவர் சொல்வா, இதோ கிறிஸ்துவின் ஒளி, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவருடைய இரண்டாம் வருகையின் வரும் வழியும் இது அணையாது பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருப்பார். ஆகவே அந்த ஒளியை பெற்றுக்கொண்ட நாம், கிறிஸ்துவாகி அந்த ஒளியை பெற்றுக்கொண்ட நாம், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு இருக்கின்றாரா, அந்த ஆண்டவர் இயேசுவின் ஒளி நம்ம ஒளிர்ந்து கொண்டு இருக்கின்றதா, இல்லை அது மங்கிவிட்டதா, இல்லை ஒளியே இல்லாமல் இருளடைந்த வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படி இருளடைந்த வாழ்வில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அதற்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பை கேட்போம். இந்த பவித்திர உன்னதமான திருப்பள்ளியின் தொடக்கத்திலே மனம் வருந்தி இந்த திருப்பள்ளியிலே உன்னதத்துடன் பங்கேற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம், அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 7-16 முடிய. அந்நாள்களில் நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாள்களில் அந்த ஓடையும் வற்றி போனது. அப்பொழுது ஆண்டவரது வாக்கு எலியாவுக்கு வந்தது, நீ புறப்பட்டு சீதன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு, அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிடுகிறேன். எலியா புறப்பட்டு அங்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பிறுக்கி கொண்டிருந்தார். அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வா என்றார். அவர், வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் எதுவும் இல்லை, பானையில் கையளவு மாவும் கலத்தியில் சிறிதளவு எண்ணெயும் என்னிடம் உள்ளன, இதோ இப்போது 2.5 சூழ்ச்சிகளை பெருக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன்பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய், ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே, நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, களத்தியில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையில் இருந்த மாவு தீரவில்லை, களத்தியில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல்,
பல்லவி ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளியை வீச செய்யும் ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளியை வீச செய்யும் எனக்கு நீதி அளிக்கின்ற கடவுளே நான் மன்றாடும் போது எனக்கு பதில் அளித்தாரலும் நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர் இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவிசாய் தருளும் பல்லவி ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளி வீச செய்யும் ஆண்டவர் என்னை தம் அன்பான அன்பாக தேர்ந்துள்ளார் நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவிசாய்க்கின்றார் இதை அறிந்து கொள்ளுங்கள் பல்லவி ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளி வீச செய்யும் சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள் பல்லவி ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளி வீச செய்யும் மனிதர் மேல் ஒளிர்க அப்பொழுது மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் 5 இறை திருவசனங்கள் 13-16 முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள் உப்பு ஓப்பற்று போனால் எதை கொண்டு அதை உப்பு ஓர்ப்புள்ளதாக்க முடியும் அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும் வேறு ஒன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கும் நகர் மறைவாக இருக்க முடியாது எவரும் விளக்கு ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர் அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும் இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் கொடுத்த அந்த ஒளி ஆண்டவராக இயேசு நம்மோடு இருக்கின்ற ஒளி மனிதர் முன் ஒளிர்க வேண்டும் அதே போல உப்பு எப்படி ஓர்ப்புள்ளதாக இருக்க வேண்டுமோ அப்படி ஓர்ப்புள்ளதாக இருந்தால் மட்டுமே அது பயனுள்ளதாக இருக்கும் இல்லை என்றால் அது கீழே கொட்டப்பட்டு மிதிபடும் என்று நாம் வாசிக்க கேட்டோம் அதே போலதான் ஒரு மரம் நல்ல கனியை கொடுத்தாலன்றி அது தீய மரமாகத்தான் இருக்கும் நல்ல அந்த கனிகளை வைத்து தான் அது நல்ல மரமா கெட்ட மரமா என்று சொல்லுவார் சொல்ல முடியும் ஆகவே நாம் அந்த நல்ல கனிகளை தருகின்ற பிள்ளைகளாக இறைமகன் இயேசு கொடுத்த அந்த ஒளியை அதைத்தான் திருவழிபாட்டு நூலில் நாம் வாசிக்க கேட்போம் ஆண்டவராகி இயேசு மட்டுமே அந்த ஒளி கடைசி அந்த காலத்தில் சூரியன் எல்லாம் ஒளிந்து போகும் மின்னும் மண்ணும் எல்லாம் ஒளிந்து போகும் ஆண்டவராகி இயேசுவே ஒரு நமக்கெல்லாம் ஒளியாக இருப்பார் என்று சொல்வார் ஆக அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொண்டோம் எப்பொழுது அந்த ஞானஸ்தானத்தின் பொழுது அந்த ஒளியை பெற்றுக்கொண்டோம் அந்த ஒளியின் வழியாக அநேக மக்கள் நம்மளை தேடி வர ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தேடி வர வேண்டும்
உங்கள் ஒளியினால என்னால உங்களால ஒரு அஞ்சு பேரையாவது ஆண்டவர் இயேசுவனால இயேசுவுக்கு கூட்டி வர முடியுமா? அப்படி இல்லைன்னா உங்கள் ஒளி ஒளி இல்லைன்னு அர்த்தம், மங்கிருச்சுன்னு அர்த்தம், இல்லை ஒளியே இல்லைன்னு அர்த்தம். அப்போது உங்கள் நீங்கள் செய்கிற செயல்களை பார்த்து, நீங்கள் சொல்கிற சொல்களை பார்த்து, நீங்கள் செய்கிற நடக்கை உங்களுடைய நடத்தை எல்லாத்தையும் பார்த்து இங்கே இருக்கிறார் உண்மையான ஆண்டவர் என்று ஆண்டவர் இயேசுவை தேடி வருகின்றவர் பிள்ளைகளாக மற்றவர்கள் இருக்க உங்களுடைய செயல்பாடுகள் அந்த அவ்வாறு இருக்க வேண்டும். அப்போ உங்களுடைய செயல்களை பார்த்தோ, உங்களுடைய நற்செய்தியை நீங்கள் அறிவிக்கப்பதை பார்த்தோ, ஒரு அஞ்சு பேரையாவது ஆண்டவர், அஞ்சு ஆத்துமத்தையாவது ஆண்டவர் இயேசுவுக்கு அறுவடை செய்யவில்லை என்றால் உங்களில் ஒளி இருக்குதா இல்லை மங்கி போச்சா என்று நீங்களே நீங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே தான் இன்று முதல் வாசகத்தில் கூட பார்த்தோம், அவர் ஆண்டவராக இயேசு ஆண்டவருடைய ஒளியை பெற்றிருந்தார். அந்த எலியா, ஆகவே தான் அந்த எலியா மூன்று ஆண்டுகள் அந்த நகரில் மழை, அந்த நாட்டில் மழை பெய்ய ஆணையிட்டார், மழை பெய்யவே இல்லை. என்னுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை வந்தாலொழிய மழை பெய்யாது என்று கட்டளையிட்டிருந்தார், மழை பெய்யவே இல்லை. ஆக எந்தளவுக்கு ஆண்டவரோடு கூட அந்த ஒளியை பெற்றிருந்தார், ஆண்டவரோடு கூட நடந்து சென்றிருந்தார். அப்போ இந்த இயற்கையிலும் விண்ணகம் இயற்கை அனைத்தும் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருந்தன என்றால் அப்போ ஆண்டவராகி ஆண்டவர் அவரோடு இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் மனிதருடைய வார்த்தை இயற்கை கட்டுப்படாது, ஆண்டவர் அவரோடு இருந்தால் ஒழிய அந்த இயற்கை ஆண்டவருக்கு கட்டுப்படும். ஆகவே தான் நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், எலியா இறைச்சியையும் அப்பத்தையும் தண்ணீரையும் காகம் கொண்டு வந்துச்சு, இறைச்சியும் அப்பத்தையும் காகம் கொண்டு வந்துச்சு. நான் சொன்னது போல் அந்த இறைச்சி பலிபீடம் வந்து எருசலேம் தேவாலயத்துக்கு வெளியில் தான் இருக்கும். அதுக்கப்புறம்தான் ஹோலி, அதுக்கப்புறம்தான் ஹோலி ஆஃப் ஹோலிஸ் என்று சொல்வார்கள். அதாவது அந்த உடன்படிக்கை பேழை என்பது உள்ளே இருக்கும், கடைசியாக அங்கு யாரும் நுழைய முடியாது. ஒரு ஆசாரியனை தவிர அவரும் சுத்தமாக இருந்தாலொழிய வருடத்துக்கு ஒரு முறை உள்ளே நுழைவார். ஆக அந்த எலியா நேற்றைய முதல் வாசகத்தில் நான் வாசிக்க கேட்டோம், இறைச்சியை உண்டா, இறைச்சி உள்ளே வராது, அது வெளியில் மட்டும்தான் இருக்கும். ஆசாரிகள் உண்ணக்கூடிய இறைச்சி பலிபீடம் எல்லாம் வெளியில் தான் இருக்கும். எருசலேம் தேவாலயத்தின் கூட நம்ம பார்த்தோம் என்றால், அல்லது அந்த மோயிசன் செய்த கூடாரத்தில் கூட அந்த எல்லா ஆடு மாடுகள் பலியிட இடம் எல்லாம் வெளியில் தான் இருக்கும், அந்த கூடாரத்துக்கு வெளியில். அது உள்ள 12 அப்பங்கள் இருக்கும். அதுக்கப்புறம்தான் உடன்படிக்கை பேழையில் கற்பலகை, ஆரோனின் கோல் மற்றும் அந்த மண்ணா இருக்கக்கூடிய பொற்கப்பு, அந்த மூன்றும் உள்ளே உடன்படிக்கை பேழையில் இருந்தது. ஆக இன்று இன்றைய முதல் வாசகத்தில் நாம் அந்த எலியா உண்ணுகின்ற உணவு அப்பம் மட்டும்தான். அப்போ அந்த முதல் நிலையிலிருந்து இரண்டாவது நிலைக்கு கடந்து வந்து இருக்கின்றார். அப்போ அடுத்தபடியாக நீங்கள் நம்ம பார்த்தோம், வாசித்தோம் என்றால், அவர் ஏஞ்சல்ஸ் அதாவது வானதூதர்கள் வந்து அவருக்கு தணலத்தினால அடை ஒன்று கொடுப்பார்கள். அது வானதூதர்கள் உண்ணுகின்ற அடை, அது தான் எதை குறிக்கும் என்றால் அந்த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட், அது எங்கே அந்த உடன்படிக்கை பேழை இருக்கோ அந்த அளவுக்கு நாம் முன்னேற வேண்டும். ஒவ்வொரு நாளும் மனமாறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை நம்பி அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அவர் கொடுத்த அந்த ஒளி பிரகாசமாக எரியும், அதை பார்த்து மக்கள் ஆண்டவர் இயேசுவை நோக்கி வருவார்கள். இன்று ஆறாம் நாளில் புனித அந்தோணியாருடைய நவ நாளிலே கொண்டாடுகின்றோம். இன்று அவருடைய ஆண்டவர் இயேசு வழியாக செய்த அற்புதங்களில் ஒன்று குழந்தை இயேசு அவருக்கு காட்சி கொடுத்தது. அநேக முறை குழந்தை இயேசு, நீங்கள் சாதாரணமாக புனித அந்தோணியாருடைய ஸ்டாச்சுவை பார்த்தீங்கன்னா குழந்தை இயேசு ஒரு பைபிள் இருக்கும், பைபிள் அது ஆக்சுவலாக பிரிவியரி, அந்த பிரிவியரியில் குழந்தை இயேசு காட்சி கொடுத்தபடியாக இருப்பார். ஆக இவ்வாறு ஒரு நாள்
பதுவ நகரில் அவர் தன்னுடைய மினிஸ்ட்ரிக்கு போகும் பொழுது நேரம் அதிகமாகிரும். மாலை நேரங்களில் நேரம் அதிகமாகிரும். அப்ப அதிகப்படி நேரமானதனால அவருடைய மானஸ்ட்ரி அவர் தங்கி இருக்கின்ற இடம் ஒரு 45 நிமிடம் நடந்து போகக்கூடிய அளவுக்கு தூரம், அதாவது அந்த பதுவ நகரத்தை விட்டு அப்பாற்பட்ட இடமாக இருக்கும் அவர்கள் அவருடைய இருக்கின்ற மானஸ்ட்ரி. ஆக இவர் மினிஸ்ட்ரி பண்ணுறதுனால மக்களோடு நற்செய்தியை பரப்பும் பணியிலும் அவர் அநேக அற்புதங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக செய்த அற்புதங்கள் வழியாக இவர் செல்ல முடியாமல் போய்விடும். ஆக நேரமாகிவிடும், அதனால் நடந்து செல்ல முடியாது அவருடைய மானஸ்ட்ரிக்கு. அதனாலவே பதுவ நகரிலே தங்கி விடுவார் அநேக நேரங்களில். அப்படி அவர் தங்கி இருக்கின்ற நேரத்தில் அவருக்கு மிகவும் 3 மிக நெருங்கிய நண்பர்கள் இருந்தார்கள். அதில் சான் பியத்ரோ ஒருவர், அண்டு கவுண்ட் ஒருத்தர், அப்புறம் டிட்டோ என்று 3 நபர்கள் இருந்தார்கள். அப்போ அந்த 3 நபருடைய வில்லங்களில் தான் தங்குவார் அடிக்கடி. அதாவது ஏதாவது ரொம்ப லேட்டாக ஆயிடுச்சுன்னா, அவருடைய மானஸ்டிக்கு போக முடியாத சூழ்நிலையை வந்துருச்சுன்னா இந்த 3 பேருடைய வீட்டில் தங்குவது வழக்கம். அப்போ அவ்வாறு அவர்கள் வீட்டில் ஒரு கெஸ்ட் ரூம் இருந்ததுனால அவர்கள் அந்த ரூமை புனித அந்தோனியாருக்கு கொடுத்திருந்தார்கள். அப்போ நடு இரவில் இந்த 3 நண்பர்களும் அந்த கெஸ்ட் ரூமில் ஒரு கிராக் இருந்திருக்கு. அந்த கிராக் வழியாக ஒரு பிரகாசமான ஒரு ஒளி தெரிந்தது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த பூட்டு போடக்கூடிய சாவியின் துவாரத்திலிருந்தும் கூட ஒரு பிரகாசமான ஒளி வெளியே வர்றது அவர்களுக்கு தெரிந்தது. அதை கண்டு பார்த்து என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக அந்த ரூம் பக்கத்தில் போய் அந்த விரிசல் ஏற்பட்ட அந்த ரூமின் துளைவாரத்தின் வழியாக பார்த்தார்கள். அவர்கள் பார்த்த காட்சி அந்த குழந்தை இயேசு அந்த அவரோடு கூட இருந்த காட்சி. அந்த ரூம் முழுவதும் பிரகாசமாக இருந்ததை அவர் பார்த்தார்கள். உடனே இது அந்தோனியாருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் அந்த 3 பேர்களையும் சொல்லுவார்கள், நீங்கள் நான் இறக்கும் வரை இதை நீங்கள் யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று. ஆகவே அவர் இறந்த பிறகுதான் இந்த செய்தியை அநேக மக்களுக்கு அந்த 3 அவரோடு நெருங்கிய நண்பர்கள் மக்களுக்கு சொல்லுகின்றார்கள். இது ஒரு முறை இருமுறை அல்ல, அநேக முறை அந்த குழந்தை இயேசு அவருக்கு காட்சி கொடுத்திருக்கின்றார். அப்பொழுது கூட அந்த ஒளியை அவர் பெற்றிருந்த காரணத்தினால்தான் அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் கூட இருந்தார். அவருக்கு உறுதுணையாகவும் நம்பிக்கையில் விசுவாசம் இன்னும் ஊற்றக்கூடியதாகவும் அவரை தேற்றுவதாகவும் அந்த குழந்தை இயேசு அவருக்கு ஆறுதலாகவும் தேற்றுதலாகவும் ஒவ்வொரு நாளும் இருந்தார். ஆகவே சகோதர சகோதரிகளே, இன்று நம் ஒளி பிறருக்கு பிரகாசமாய் வீச வேண்டும். அதை பார்த்து அநேக மக்கள் ஆண்டவர் இயேசுவை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். காலம் நிறைவேறிவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புவோம். ஒரு 5 ஆத்துமக்களையாவது ஆண்டவருக்காக அறுவடை செய்வோம். ஆமென். பதுவை புனித அந்தோனியார் விசுவாசிகளின் மன்றாட்டு. எங்கள் நல்ல ஆயனாகிய இறைவா, உமது திருச்சபை கட்டி எழுப்புவதற்கென்று நீ தெரிந்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள் குருக்கள் துறவியர்களை ஆசீர்வதியும், இவர்கள் உடல் உள்ள நலத்துடன் உம்மில் நிலைத்து வாழவும் இறைப்பணியை சிறப்பாக செய்யவும் வரம் அருளும்படி மன்றாடுகின்றோம். புனித அந்தோனியார் வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். அமைதியின் அரசரே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தன்னலம் துறந்து பொதுநல நோக்குடன் துன்பங்களால் சோர்ந்து கிடக்கும் எம் நாட்டு மக்களை அமைதி பாதையில் நடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித அந்தோனியார் வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். எல்லா நன்மைகளும் நிறைய பெற்ற இறைவா, மனிதனின் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, வீடு இன்றி வறுமையால் வாடுபவர்களும் வேலை தேடி அலைபவர்களுமான உமது மக்கள் மேல் இரக்கம் கொண்டு அவர்கள் தேவைகளை நிறைவு செய்யும்படி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித அந்தோனியார் வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். அன்பினால் அனைவரையும் அரவணைத்து காக்கும் இறைவா, உடல் நோயால் உள்ள நோயால் வருந்துவோர், புறக்கணிக்கப்பட்டோர்,
தனிமையில் வாடுவோர் ஆகிய உமது மக்களை அரவணைத்து காத்தருளும். இவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி நிகழ் நிலவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித அந்தோணியார் வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். எல்லா ஆன்மாக்களின் பிறப்பும் நிறைவுமாகி இறைவா, மரணத்தால் எங்களை விட்டு பிரிந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களுக்கு விண்ணக வாழ்வையும் அவர்களை பிரிந்து வருந்துவோருக்கு ஆறுதலும் வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித அந்தோணியார் வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேச்சிங்கனியாயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். வேண்டும் உனக்கு இறைவா, எது வேண்டும் உனக்கு இறைவா, எது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா, எது வேண்டும் எது வேண்டும் எது வேண்டும் எது வேண்டும். மலர் யாவும் தந்தேன், திருப்பாதம் வைத்தேன், உனக்கது மனமில்லையோ. கனியாவும் தந்தேன், திருப்பீடம் வைத்தேன், உனக்கது சுவையில்லையோ. எதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. எளிய என் இதயம் தந்தேன், எளிய என் இதயம் தந்தேன், அது ஏற்றதாயிருக்குமோ இறைவா. எது வேண்டும் எது வேண்டும் எது வேண்டும் எது வேண்டும். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது.
ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல நித்திய இறைவா என் ஆளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தி நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயிரணும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீ அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர் தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன வானகங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன ஆகவே அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் இறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கொப்பு கொடுக்கின்றோம் உம் திருமன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்
ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயோ ஜார்ஜ் அந்தனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித கிளாராமல், புனித அந்தோனியார், புனித செபஸ்தியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் மின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பால் மது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வெடுத்தீர். இந்த புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்து நான் என்றும் உடைய கற்றலில் கர்த்தூண்டி நிற்கச் செய்தள்ளும். நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமேன். திருப்பலி திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஆன்மீக திருவிருந்தில் இயேசுவை பெற புனித அல்போன்ஸ் லிகோரியாரின் ஜெபம். என் இயேசுவே, நீர் திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் என்று விசுவசிக்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன். அருட்சாதன திருவிருந்தில் உம்மை பெறுவதற்கு பசித்தாகம் கொண்டவனாய் இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது
அத்திருவிந்தில் உம்மை பெற என்னால் இயலாததால் ஆன்மீக முறையிலாவது என் ஆன்மாவை ஊட்டியருளும். திருப்பலி திருவிருந்தில் உம்மை பெறுகின்ற போது உண்டாகும் உமது ஐக்கியத்தை போல் இப்பொழுது என்னையே உம்மோடு முழுமையாக இணைக்கின்றேன். உம்மை விட்டு என்றும் நான் பிரிய விடாதேயும். ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலம் அளிக்கும் செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோணியார் நவநாள் ஜெபம். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேசு தந்தையே, இதோ உமது மன்றாற்றின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும்.
இறை அருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் உம் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உம் அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களில் நின்றும் எங்களை காப்பாற்றும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாத்தருளும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மஞ்சாட்டால் எங்களிடமிருந்து நீக்கி அருளும். பதுவை புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையேசுவன் நிறைய அன்பு செய்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அள்ளல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்த மெய்மறையின் வல்லுறனான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் பேயினாலும் துன்புறுவோரின் துய துடைக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளை பரிந்து பேசுபவராகவும் உமக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவன் வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடும், உங்களை ஆதரிக்க உங்களுக்குள்ளும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு பெண்ணும், உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்கு மேலும், உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் கூறிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த
பக்தியாயாராதனை எத்திசையும் பூரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தனார் கருணைக்கு பக்தியாயாராதனை இத்திசையும் பூரிவோ. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்த முத நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமை எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழி நடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமென். ஓ இறைவனின் புனித அன்னையே, முது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். நன்மையே உருவான இறைவன், நமக்கு தம் அருளை அளித்து ஆசிரை பொழிந்து எல்லா தீமைகளின் நின்றும் நம்மை காத்தருள்வாராக. ஆமென். புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் அசிசியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிளாரம்மாளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.